ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் முழுவதும் எந்த டீம் வந்து ரொம்பவே பிரபலமாக இணையதளத்தில் வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னும், அதே போல் எந்த ஒரு வீரர் ரொம்பவே அதிகமாக இணையதளத்தில் பேசப்பட்டாங்க அப்படின்ற பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது இந்தியாவில் ஐபிஎல் தொடர்ந்து 12வது சீசன் வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றினாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 2வது இடத்தை பிடிச்சாங்க. கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஐபிஎல் தொடர் முடிவு வரை சமூக வலைதளமான ட்விட்டர்ல இந்த ஐபிஎல் பத்தி 2,70,00,000 பேர் வந்து ட்வீட் பண்ணிருக்காங்க. இதுல எந்த வீரரோட ட்வீட் வந்து ரொம்பவே அதிகமா பிரபலமா பேசப்படுது அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஆல்ரவுண்டரான ஹார்திக் பாண்டியா. இவர் வந்து சென்னை அணிக்கு எதிரான ஒரு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மகேந்திர சிங் தோனி கூட எடுத்த ஒரு புகைப்படத்தை தன்னோட ட்விட்டர்ல பதிவு செஞ்சு, மகேந்திர சிங் தோனி என்னுடைய முன்மாதிரி, என்னுடைய சகோதரர், என்னுடைய நண்பர், என்னுடைய ஜாம்பவான் அப்படின்னு கருத்தை பதிவிட்டு அதை வந்து ட்விட்டர்ல வெளியிட்டு இருந்தாரு. ஹார்திக் பாண்டியாவோட இந்த ட்வீட்டுக்கு சுமார் 16,000 பேர் வந்து ரீட்வீட் பண்ணியிருந்தாங்க. தோனியை பத்தி ஹார்திக் பாண்டியா பதிவு பண்ண இந்த பதிவு தான் வந்து இந்த ஐபிஎல் நடந்து முடிந்த வரைக்கும் ஒரு சிறந்த பதிவா பார்க்கப்படுகிறது. அதே போல இந்த ஐபிஎல் போட்டி ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் எந்த நபர் அதிகமா பேசப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனான மகேந்திர சிங் தோனி, இவர் தான் வந்து முதல் இடத்துல இருக்காரு. 2வது இடத்துல ஆர்சிபி அணியின் கேப்டனான விராட் கோலி, 3வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா, இவங்க தான் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஹார்திக் பாண்டியாவோட தோனி அணிக்காக கடைசி வரை போராடியதும் இந்த சம்பவங்கள் தான் அடுத்தடுத்து ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டிருக்கு. அதே போல இந்த ஐபிஎல் சீசன் முழுக்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் இணையதளத்துல அதிகமா பேசப்பட்ட ஒரு அணியாகவும் விளங்குது. 2வது இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி இருக்கு. என்னதான் மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை வென்றிருந்தாலும் கூட இணையதளத்துல கலக்கின ஒரு டீம் அப்படின்னா அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். அதே போல என்னதான் மகேந்திர சிங் தோனி எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்பவே கோவப்பட்டு மைதானத்துக்குள்ள வந்த விஷயம் ரொம்பவே பிரபலமா பேசப்பட்டாலும் கூட, அவரை புகழ்ந்து ஹார்திக் பாண்டியா போட்ட ஒரு ட்வீட் அதையும் மிஞ்சி அதிக அளவு பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.